எப்பவுமே வாயால் கெட்டு போற ஒரு அண்ணாமலைன்னு எல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு நம்பிக்கை இல்லை. ஐபிஎஸ் படிச்சால் இப்படிலாம் பேசுவாரா அப்படின்னு நேற்று சொல்றாரு. கேட்குறாங்க, ஏங்க பாஜகவை பத்தி இந்த ஆருத்ரா கோல்ட் ஆருத்ரா நிதி நிறுவனம் செல்வ பிறந்தகை பேச, இதுதான் கேட்டார் ஒரு நிருபர். உடனே கோபம் பொங்கிட்டு வந்துருச்சு. என்ன சொல்றாரு, அவரு ரவுடி லிஸ்ட் உள்ளவர், ஹிஸ்டரி லிஸ்ட் உள்ளவர், அவருக்கு தொடர்பு இருக்குன்னு பேசுறாரு. ரெண்டு விஷயம் இதில் நான் கேட்குறேன் அண்ணாமலையை, நீ என்ன ஐபிஎஸ் படிச்ச, என்ன சட்டம் படிச்ச? That Suresh had 15 crore in his bank account. இதுக்கெல்லாம் பேச மாட்டேன்ற, வாய திறக்க மாட்டேன்ற. பாவம், கிராமத்தில் அன்றாட கூலிகள் அவர்களுடைய வாழ்நாள் வருமானமே அதுதான். 100,000 பேர்கிட்ட ஏமாத்தி 2,400 கோடியை ஒருத்த ஏமாத்திருக்கான். அவங்ககிட்ட 15 கோடி ரூபாய் வாங்கிட்டு அவன் கன்ஃபர்ஸ் பண்ணுறான். இவனா காங்கிரஸ்காரனா, இவன் பிஜேபிக்காரன், கன்ஃபர்ஸ் பண்ணுறான். 15 கோடி ரூபாயை வாங்கிட்டு எங்களை கட்சியில் சேர்த்தாங்க, எங்களுக்கு ஆதரவாக இருந்தாங்கன்னு. ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிறவன் எந்த கட்சியிலையாவது இப்படி நடக்குமா? எங்க இருந்து இந்த ஆணவமும் திமிரம் வருது அண்ணாமலைக்கு? என்ன போய் ஹிஸ்டரி ஷீட்டர் இன்றிய, ரவுடி ஷீட்டர் இன்றிய எங்கேயாவது உன்னால ப்ரூவ் பண்ண முடியுமா? எங்கேயாவது ப்ரூவ் பண்ண முடியுமா சொல்லுங்க? ஏதாவது ஒரு ஸ்டேஷன்ல நான் பிறந்தது முதல் இன்று வரை எங்கேயாவது ஒரு இடத்துல இவர் வந்து இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட குற்றவாளி சொல்லு, எங்கேயாவது சொல்லு. ஹிஸ்டரி ஷீட்டர், ரவுடி ஷீட்டர், டெஃபமேஷன் என்னன்னு சொல்லுங்க. நீ என்ன ஐபிஎஸ் படிச்சிருப்ப? கான்ஸ்டபிள் கேட்டா சொல்லுவான், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஹிஸ்டரி ஷீட்டர், ரவுடி ஷீட்டர்னு. இதுதான் அண்ணாமலையுடைய அநாகரிகமான அரசியல். மகாத்மா காந்தி அவனுடைய மூதாதையர்கள் கேரக்டர் அசோசியேஷன் பண்ணாங்க, இப்ப இவரு எங்களை அசாசினேட் பண்ணாங்க, இவர் எங்களை கேரக்டர் அசோசியேஷன் பண்றாரு. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல சொல்லுங்க. ரெண்டாவது, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னார், சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு கூவிட்டே இருக்கார் அண்ணாமலை. இந்த பட்டியலை வெளியிட்டார். இது யாரு? ஒரு காவல்துறை அதிகாரி இந்த செயலை செய்யலாமா பொது வாழ்க்கையில வந்துட்டு? இதெல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் உளவுத்துறை மூலயமா, உளவுத்துறை கொடுத்தது இதெல்லாம். மத்திய உளவுத்துறை இருக்குல்ல, நீ போயிட்டு எடுங்க. ஏன்பா இது மாதிரி சொல்றாரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர். 32 பக்க உளவுத்துறை அறிக்கை, 32 பக்க உளவுத்துறை அறிக்கையில 261 குற்றவாளிகள் பாஜகவுடைய தலைவர்களாக நீங்க நியமித்திருக்கிறீர்கள். 1977 வழக்கு. எவ்வளவு வழக்கு? 1977 வழக்கு. இவர் என்ன ஐபிஎஸ் ஆபிசர், கர்நாடகாவில் என்ன வேலை பார்த்துருப்பார்? கர்நாடகாவில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போனதுக்கும், கர்நாடகாவில் கல்புர்கி எழுத்தாளர்கள் கௌரி லிங்கேஷ் இவர்கள்லாம் பின்னணியில் யார் இருக்காங்க, இனிமேல் தான் ஆய்வு சொல்ல போகிறேன். கர்நாடகாவுடைய அரசு கிட்ட கேட்க போகிறேன். இங்கே ஒருத்தர் அங்கே ஐபிஎஸ்ஸாக இருந்தவர் இவ்வளோ அட்டுழியம் பண்ணிட்டு இருக்காரு, வாய்க்கு வந்த மாதிரி ரொம்ப பேசுகிறாரு, அது என்னங்க நடந்தது கர்நாடகாவில், எதுக்காக திடீர்னு அவர் ராஜினாமா பண்ணார், இதெல்லாம் ஆய்வு பண்ணணும். இப்போது அவருடைய அரசியல் வாழ்க்கை எல்லாரையும் மிரட்டிட்டு வந்தார்ல, காங்கிரஸ் கிட்ட இருக்குது. நான் போயிட்டு ஒரு புகார் கொடுத்து காவல்துறைக்கிட்ட ஹேட்ரட் ஸ்பீச் டெஃபமேஷன் கொடுக்கலாம். இங்கே எஸ்சி யானியை ரொம்ப வலிமையாக மாண்பு முதலமைச்சர் போட்டிருக்கார், அங்கே கொடுக்கலாம். கொடுத்தா உன் நிலைமை என்னாகும்? சிவகாசி பட்டாசு விபத்தில் இறந்த தோழர்களுக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக வீர வணக்கத்தையும் அஞ்சலியும் செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். இது போன்ற விபத்துக்கள் நடக்கா வண்ணம் இனிவரும் காலங்களில் அந்த துறையை சார்ந்த அதிகாரிகள் அரசு பார்த்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, 121 பேர் இறந்த அத்ராஸ் சம்பவத்திற்கு காரணமான போலே பாபா இதுவரை கைது செய்யவில்லை, தலைமறைவாக இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். முன்னாள் காவல்துறை அதிகாரி அண்ணாமலை தலைமையில் ஒரு குழு அமைத்து படை அமைத்து அவரை பிடிப்பார்களா என்று பாஜக அரசை கேட்டுக்கொள்கிறேன். மிகவும் விறுவிறுப்பானவர், வீரமானவர், ஆவேசமாக பேசக்கூடியவர். 121 பேர் உயிர்களுக்கு அந்த பலிக்கு உறுதுணையாக இருந்த பொறுப்பு ஏற்றுக்கொள்ளுகின்ற பாபாவை கைது செய்வாரா? ஜூலை 15 பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்தநாள் விழாவை கன்னியாகுமரியில் காங்கிரஸ் பேரியக்கம் கொண்டாட இருக்கிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், பொருந்தா கூட்டணி. ஒரு பக்கம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று பாமகவின் கோரிக்கை, இன்னொரு பக்கம் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரான பாஜக. பொருந்தா கூட்டணி தேர்தல் களத்தில் நிற்கிறார்கள். 3 ஆண்டுகள் ஆட்சி செய்த மாண்பு முதலமைச்சருக்கு ஏற்கனவே 40-40 என்ற வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். இந்த இடைத்தேர்தலிலும் 1,00,000 வாக்கு வித்தியாசத்தில்
அந்நியூர் சிவாவை வெற்றி பெற வைக்க தயாராக இருக்கிறார்கள். காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய வேண்டுகோளும் எல்லோரும் இந்த மூன்றாண்டு ஆட்சி சாதனைக்கு அவர்கள் வாக்களிக்க வேண்டும். நேற்றைக்கு அண்ணாமலை துக்கம் விசாரிக்க போகிறார். துக்கம் விசாரிக்கிற இடத்துல அரசியல் பேசலாமா? நான் கூட ரெண்டு நாள் அங்கே போயிட்டு ஒரு நாள் அஞ்சலி செலுத்திட்டு வந்தேன், ஒரு நாள் ஆறுதல் சொல்லிட்டு வந்தேன் அந்த அம்மையாருக்கு, சகோதரி பொற்கொடிக்கு. யாருமே அரசியல் பேசலை. அந்த சாவு வீட்டில் போயிட்டு பாஜக அரசியலை பேசுகிறார், பத்திரிகையாளரை முறைக்கிறார். இது என்ன நாகரிகம் அண்ணாமலைக்கு என்பதை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய கட்சியில் எஸ்வி சேகர் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொல்ல முடியவில்லை. காயத்ரி ரகுராம் போட்ட ட்விட்டருக்கு பதில் சொல்ல முடியவில்லை. திருச்சி சிவாவுடைய மகன் திருச்சி சூர்யா தொடர்ந்து அண்ணாமலையை பற்றி விமர்சனம் செய்து வருகிறார். என்னென்ன நடந்தது என்ற உண்மையை நாட்டு மக்களுக்கு தொலைக்காட்சி மூலமாக கூறி வருகிறார். அவருக்கு பதில் சொல்லாமல் மௌனமாக இருக்கிறார். அதே போன்று தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சமூக விரோதியில் நான் இருக்கும்பொழுது கட்சியில் சேர்க்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார். அதற்கும் அவரால் பதில் சொல்ல முடியவில்லை. பிஜேபி ஐட்டிங் விங்குடைய தலைவராக இருந்த நிர்மல்குமார் தொடர்ந்து அவர் என்னென்ன காரியங்களை செய்திருக்கிறார், நற்காரியங்கள், அதுக்கு பேர் அனி ட்ராப். சொந்த கட்சிக்காரர்களையே வீடியோ எடுப்பது, வார் ரூம் மூலமாக கண்காணிப்பது, யாராவது அவருக்கு மேல் வளர்கிறார்கள் என்றால் அவர்களை மட்டம் தட்டுவது, காட்டி கொடுப்பது, துரோகம் செய்வது. இந்த ஹனி ட்ராப் பண்ணாமலை ஏன் இவர்களுக்கெல்லாம் வாய் திறக்கவில்லை? எல்லா அரசியல் கட்சி தலைவரையும் பிளாக்மெயில் பண்ணுறார். நான் அவரை சிறையில் வைத்திருக்கேன், நீங்கள் எம்மாத்திரம், நான் எல்லாருக்கிட்டேயும் சொல்லி சிறைப்படுத்தி விடுவேன், நாங்கள் சொன்னால் கேட்பேங்கிட்ட அதிகாரம் இருக்குன்றார். இந்த அதிகாரம்லாம் எவ்வளவு நாள் இருக்குன்றது கடந்த கால அரசியல்வாதிகளை கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதிகாரத்தை நோக்கியே பயணம் பண்ணுறவன் வந்து மக்கள் தலைவராக மாற முடியாது. ஆனால் அவருடைய அவதூறு பேச்சுகள், அவமானங்கள், அசிங்கங்கள், அருவறுப்பான அரசியலை செய்யும் அண்ணாமலை நேத்திக்கு சாவு வீட்டில் போயிட்டு நிறைய பேசியிருக்காரு, நம்ம பேசுவோம். மதன் ரவிச்சந்திரன் ஒரு வீடியோ விட்டுருக்கார், சொந்த கட்சிக்காரர்களை எப்படி வீடியோ எடுத்து எப்படி அம்பலப்படுத்தணும், அவமானப்படுத்தணும்னு. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தன்னுடைய தோழர்களை அவமானப்படுத்துவதும் பிளாக்மெயில் செய்வதும் எந்த தலைவர்களையும் பார்க்கவில்லை. முதல் தலைவராக அண்ணாமலையை பார்க்கிறோம். தமிழ்நாட்டு அரசியல் இது வரைக்கும் எங்கேயுமே கிடையாது. கல்யாணராமன் கேட்குறார், அவங்க கட்சியை சார்ந்தவர், என்ன கேட்குறார் அவர், நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க, இதற்கு பேர் ஜனநாயக அரசியலா அப்படின்னு கேட்குறார். இப்போ நாங்கள் கேட்டால் கோபம் வருது, ஒன்றும் இல்லை. நேற்றுக்கு என்ன கேட்ட பத்திரிகையாளர் சந்திப்பில், இந்த ஆருத்ரா நிதி நிறுவனம், தங்க நிறுவனம், அந்த பக்கம் கொஞ்சம் பாருங்கள், அதை பற்றி ரெண்டு நாளாக பேசுகிறாங்கன்னு தான் சொன்னோம். நாங்கள் யாரையும் குற்றவாளின்னு ஃபிக்ஸ் பண்ணலை, மீடியா ட்ரையல் பண்ணலை, அது காவல்துறையுடைய வேலை, புலன் விசாரணை செய்கிறாங்க. நாங்கள் ஒரே நாளில் ரெண்டே நாளில் போயிட்டு சிபிஐ விசாரணை, சிபிஐ விசாரணை கூவலை. ஒரு நாளில் யாருனா கேட்பாங்களா சிபிஐ விசாரணை? புலன் விசாரணை போயிட்டுருக்கு. நம்முடைய தமிழ்நாட்டு காவல்துறை எந்த காலத்திலும் குறைச்சி மதிப்பிட முடியாது. யாரோ ஒரு இரு கருப்பாடுகள் செய்கிற தவறுக்கு வந்து என்டையர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை வந்து நாம் கையாளாகாத போலீஸ்னு சொல்ல முடியாது. ஸ்காட்லாந்துக்கு நிகரான காவல்துறைன்னு அம்மையார் ஜெயலலிதாவும் பேசியிருக்காங்க, முத்தமிழர் கலைஞரும் பேசியிருக்காரு, எம்ஜிஆரும் பேசியிருக்கார். இந்த வரலாறுலாம் தெரியாது. இப்போது ஒரே நாளில் எதுக்கு சிபிஐ விசாரணைன்னு பாஜக பங்கு கேட்குறாங்க, என்ன காரணம் தெரியல என்னான்ட்டு. இப்போ பாஜகவை சார்ந்த ஒருத்தர் சரண்டர் ஆகிருக்கார், பிடிச்சிருக்கிறாங்க. அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறார், நான் வந்து பாஜகவுடைய உறுப்பினர், நான் பொறுப்பில் இருக்கேன், இதை பற்றி வாய் திறக்காதவர். அதுக்கப்புறம்
ஒரு அம்மா அஞ்சலை அம்மான்னு இருக்காங்க. அவங்க யார், என்ன பொறுப்பில் இருக்காங்க, நாங்கள் அதெல்லாம் கூட பேசலை. ஆனால் நேத்திக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, எப்பவுமே வாயால் கெட்டு போகிற ஒரு அண்ணாமலைன்னு எல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு நம்பிக்கை இல்லை, ஐபிஎஸ் படித்தால் இப்படிலாம் பேசுவாரா அப்படின்னு நேற்றுக்கு சொல்கிறாரு. கேட்குறாங்க, ஏங்க பாஜகவை பற்றி இந்த ஆருத்ரா கோல்ட், ஆருத்ரா நிதி நிறுவனம் செல்வ பிறந்தகை பேச இது தான் கேட்டார் ஒரு நிருபர். உடனே கோபம் பொங்கிட்டு வந்துருச்சு. என்ன சொல்கிறாரு, அவர் ரவுடி லிஸ்ட் உள்ளவர், ஹிஸ்ட்ரி லிஸ்ட் உள்ளவர், அவருக்கு தொடர்பு இருக்குன்னு பேசுகிறார். ரெண்டு விஷயம் இதில் நான் கேட்குறேன் அண்ணாமலையை, நீ என்ன ஐபிஎஸ் படித்த, என்ன சட்டம் படித்த, உண்மைக்கு புறம்பா பேசுனா என்ன வழக்கு வரும் உன் பேரில், ஹேட் ஸ்பீச், உன்னுடைய பேச்சில் குற்றம் இருந்தால், பிறர் மனம் புண்படும்படி பேசினால், உண்மைக்கு புறம்பாக பொய்யை பேசினால் உன் மீது என்ன சட்டம் பாயன்னு உனக்கு தெரியுமா, ஆதாரம் இல்லாமல் பேசுனா என்ன சட்டம் பாயன்னு தெரியுமா. இன்றைக்கி எல்லா தலித் தலைவர்களும் காலையிலிருந்து என்னை தொடர்பு கொண்டு நேரடியாக வந்து ஷெட்யூல் காஸ்ட் ஆணையத்திடம் நாங்கள் புகார் கொடுக்க போகிறோம், சட்ட பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க இந்தியன் கான்ஸ்டியூஷனில், இந்த சட்ட பாதுகாப்பு தெரியாமல் ஒரு அவதூறை ஒரு தலித்து மேலே பேசினாவே என்ன வழக்குன்னு தெரியும். ஆனால் எனக்கு நான் நினைவு தெரிஞ்ச நாளில் இருந்த நான் இந்த பக்கம் போடுறதில்ல, இதையெல்லாம் வாய்ஸ்லெஸ் பீப்புள், குரலற்றவர்களுக்காக பாபா சாஹிப் அம்பேத்கர் கொண்டு வந்த சட்டம், ஜவஹர்லால் நேரு அவர்களால் பரிந்துரை செய்யப்பட்ட சட்டம், இந்த சட்டத்தை படித்தவர்கள் விவரம் உள்ளவர்கள் பயன்படுத்தக்கூடாது, இது பாமர மக்களுக்கும் கிராமங்களில் அடைபட்டு இருக்கின்ற பேச முடியாத வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்கு தான் இந்த சட்டம், நான் இது பக்கம் போகிறது இல்லை, ஒரு வேளை நான் இந்த புகாரை கொடுத்தா அண்ணாமலை சட்டத்தில் எங்களுக்கு சட்ட பாதுகாப்பு இருக்குது, இப்போ இன்னும் நாங்கள் கொண்டு வந்ததை நீங்கள் வேறு வழி இல்லாமல் மெருகேற்றிருக்கீங்க இந்த சட்டத்தை, உன்னுடைய நிலைமை என்னாகும், நீங்கள் சிறைக்கு போகிறத யாரால் தடுக்க முடியுமா, எத்தனை ஆண்டுகள் சிறை அண்ணாமலை உங்களுக்கு தெரியுமா, அரசியல் நாகரிகம் கருதி நான் வேண்டான்னு சொல்லியிருக்கேன், அசாசினேஷன் சொல்லுவாங்க, மகாத்மா காந்தியை நீ அசாசினேட் பண்ணீங்க, ஆனால் அவருடைய வழி வந்தவர்கள் எங்களை போன்ற கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறீங்க, அசாசினேஷனுக்கும் கேரக்டர் அசாசினேஷனுக்கும் என்ன வித்தியாசம் அண்ணாமலைக்கு தெரியுமா, அது வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அசாசினேஷன் அண்ட் கேரக்டர் அசாசினேஷன், ஒருவனை கேரக்டர் அசோசியேஷன் செய்வதை விட கொலை செய்வதே மேல் என்று அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள், நீ இதெல்லாம் படிச்சிருக்கியா, வாய்க்கு வந்தது எல்லா வந்து பேசிடுவியா, நீ உன் கட்சிக்காரங்களை பேசுகிற எல்லாரையும் பேசுகிற, சரி ரைட், நீ உத்தம புத்திரன் அண்ணாமலை, ஒரு ஆங்கில பத்திரிகையில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு, இது என்ன ஆர்டிக்கல், இந்த ஆர்டிக்கல் வந்துச்சு இவங்க மேலே நீ எதனா மான நஷ்டீடு வழங்க போட்டியா, நீ தலைவர் தானே, ஒரு தேசிய கட்சியோட தலைவர், ஒரு படத்தை போட்டு அதில் எழுதுகிறாங்க, பாஜகவில் சேருவதற்கு, நான் படிக்கிறேன் ஆங்கிலத்தில், என்ன பத்திரிக்கைனது, எக்ஸ்பிரஸ் நியூஸ் சர்வீஸ், தி சென்னை 28 June 2023, தி எக்கனாமிக் அப் அண்ட் ஸ்விங் EOW சப்மிட்டட் ஏ ப்ரிலிமரி சார்ஜ் ஷீட் against actor producer RK Suresh, one of the accused, 2400 crore Arutra gold trading scam. The EOU last month had frozen the bank account of Suresh, who is currently the vice president of BJP state OBC wing. Annamalaiku orakka kamalalayathra kekkana da sound a kekkran pesura. On April 11th, EOW conducted an inquiry based on the statement of Harish, one of the accused in the scam. Harish had claimed that he had given money to certain BJP functionary. Nalla gavuninga. Harish had claimed that he had given money to certain BJP functionary, the EOW in the charge sheet as mentioned that Suresh had 15 crore
இன் இஸ் பேங்க் அக்கௌண்ட். இதுக்கெல்லாம் பேச மாட்டேன்ற, வாய திறக்க மாட்டேன்ற பாவம் கிராமத்தில் அன்றாட கூலிகள், அவர்களுடைய வாழ்நாள் வருமானமே அதுதான். 100,000 பேர்கிட்ட ஏமாற்றி 2,400 கோடியை ஒருத்தன் ஏமாத்தியிருக்கான். அவங்ககிட்ட 15 கோடி ரூபாய் வாங்கிட்டு அவன் கன்ஃபஸ் பண்ணுறான். இவனா காங்கிரஸ்காரனா இவன் பிஜேபிக்காரன் கன்ஃபஸ் பண்ணுறான். 15 கோடி ரூபாயை வாங்கிட்டு எங்களை கட்சியில் சேர்த்தாங்க, எங்களுக்கு ஆதரவாக இருந்தாங்கன்னு. ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிறவன் எந்த கட்சியிலையாவது இப்படி நடக்குமா? எங்கேருந்து இந்த ஆணவமும் திமிரம் வருது அண்ணாமலைக்கு? தலித்துன்னா யாருன்னு தெரியாது, யாழ் எளிய மக்கள்னா யாருன்னு தெரியாது, விளிமணியில் இந்த உன்னு டெஃபமே உன்னை எப்படி ஐபிஎஸ் பாஸ் பண்ண நீ? உனக்கு யார் ஐபிஎஸ் உனக்கு பாஸ் பண்ண சொல்லு? என்ன ஐபிஎஸ் பாஸ் பண்ண நீ? ஒரு ஐபிஎஸ் படித்த காவல்துறை அதிகாரி குற்றவாளி கிட்ட வரானா தூரங்கள்டா அப்படின்னும். எல்லா குற்றவாளிகளையும் ரவுடிஸில் இருக்கிறவனெலாம் சேர்த்துட்டு கட்சி நடத்திக்கணும்னு சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுகிற. இப்போ பத்திரிக்கையெல்லாம் இருக்கீங்க, 3 தவறு பண்ணியிருக்கார். 1 தவறு ஏட்டட் ஸ்பீச், அவதூறு பேச்சு. 2வது, ஒருவர் மனம் புண்படும்படி பேசினால் என்ன தண்டனை? அவதூறாக குற்றம் சாட்டப்பட்டால் என்ன தண்டனை? வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் உன்னுடைய அவதூறு பேச்சு வருமா வராதா? உன் சட்ட ஆலோசகர்கிட்ட போய் கேளுங்க. எங்ககிட்ட ஒரு நீதியரசர் இருக்கார், ஓய்வு பெற்ற நீதியரசர், காங்கிரஸ் கட்சியில் இருக்கார். அவர் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவார் என்னென்ன தவறு அண்ணாமலை செஞ்சுருக்கார். என்னை போய் ஹிஸ்ட்ரி ஷீட்டர் இன்றைய ரவுடி ஷீட்டர் இன்றைய எங்கேயாவது உன்னால் ப்ரூவ் பண்ண முடியுமா? எங்கேயாவது ப்ரூவ் பண்ண முடியுமா சொல்லுங்கள். ஏதாவது ஒரு ஸ்டேஷனில் நான் பிறந்தது முதல் இன்று வரை எங்கேயாவது ஒரு இடத்துல இவர் வந்து இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட குற்றவாளி சொல்லு, எங்கேயாவது சொல்லு. ஹிஸ்ட்ரி ஷீட்டர் ரவுடி ஷீட்டருக்கு டெஃபமேஷன் என்னான்னு சொல்லுங்க. நீ என்ன ஐபிஎஸ் படிச்சிருப்ப? கான்ஸ்டபிளை கேட்டால் சொல்லுவான், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஷீட்டர் ரவுடி ஷீட்டர்னு. இதை தான் அண்ணாமலையுடைய அநாகரிகமான அரசியல். மகாத்மா காந்தி அவனுடைய மூதாதையர்கள் கேரக்டர் அசோசியேஷன் பண்ணாங்க, இப்போ இவர் எங்களை அசாசினேட் பண்ணாங்க, இவர் எங்களை கேரக்டர் அசோசியேஷன் பண்ணுறார். இதுக்கெல்லாம் பதில் சொல்ல சொல்லுங்கள். 2வது, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னார், சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு கூவிட்டே இருக்கார் அண்ணாமலை. இந்த பட்டியலை வெளியிட்டார். இது யார்? ஒரு காவல்துறை அதிகாரி இந்த செயலை செய்யலாமா பொது வாழ்க்கையில் வந்துட்டு? இதெல்லாம் மாண்பு முதலமைச்சர் உளவுத்துறை மூலயமா, உளவுத்துறை கொடுத்தது இதெல்லாம். மத்திய உளவுத்துறை இருக்குல்ல, நீ போயிட்டு எடுங்க. ஏன்பா இது மாதிரி சொல்கிறாரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர். 32 பக்க உளவுத்துறை அறிக்கை, 32 பக்க உளவுத்துறை அறிக்கையில் 261 குற்றவாளிகள் பாஜகவுடைய தலைவர்களாக நீங்கள் நியமித்திருக்கிறீர்கள். 1977 வழக்கு. எவ்வளோ வழக்கு? 1977 வழக்கு. இவர் என்ன ஐபிஎஸ் ஆஃபீஸர் கர்நாடகாவில் என்ன வேலை பார்த்துருப்பார்? கர்நாடகாவில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போனதுக்கும் கர்நாடகாவில் கல்புர்க்கி எழுத்தாளர்கள் கௌரி லிங்கேஷ் இவர்கள்லாம் பின்னணியில் யார் இருக்காங்க? இனிமேல் தான் ஆய்வு சொல்ல போகிறேன் கர்நாடகாவுடைய அரசுக்கிட்ட கேட்க போகிறேன். இங்கே ஒருத்தர் அங்கே ஐபிஎஸ்ஸாக இருந்தவர் இவ்வளோ அட்டுழியம் பண்ணிட்டு இருக்காரு, வாய்க்கு வந்த மாதிரி ரொம்ப பேசுகிறாரு, அது என்னங்க நடந்தது கர்நாடகாவில், எதுக்காக திடீர்னு அவர் ராஜினாமா பண்ணார், இதெல்லாம் ஆய்வு பண்ணணும். இப்போது அவருடைய அரசியல் வாழ்க்கை எல்லாரையும் மிரட்டிட்டு வந்தார்ல, காங்கிரஸ்கிட்ட இருக்குது. நான் போயிட்டு ஒரு புகார் கொடுத்து காவல்துறைக்கிட்ட ஹேட்ரட் ஸ்பீச் டெஃபமேஷன் கொடுக்கலாம். இங்கே எஸ்சி யானியை ரொம்ப வலிமையாக மாண்பு முதலமைச்சர் போட்டிருக்கார், அங்கே கொடுக்கலாம். கொடுத்தா உன் நிலைமை என்னாகும்? மகாத்மா காந்தியை சுட்டு கொள்ளும் பொழுது, மகாத்மா காந்தியை சுட்டு கொள்ளும் பொழுது ராம் ராம் என்றார், மன்னித்து விட்டு விடுங்கள் என்றார். நாங்கள் அந்த வழியை வந்தவங்க, உன்னை தொடர்ந்து மன்னிச்சிட்ருக்கோம், ஆனால் மக்கள் உங்களை மன்னிக்க மாட்டார்கள், மக்கள் மன்னிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. துக்க வீட்டில் போனால் என்ன பேசணும், திருமண வீட்டில் என்ன பேசணும், எதுவுமே தெரியாத ஒரு அரசியல்வாதி அண்ணாமலை இருக்கீங்க. இதுதான் உங்களுக்கு கடைசி எச்சரிக்கை. இந்திரா காந்தியை பற்றி பேசுகிறாரு, ராஜீவ்காந்தியை பற்றி பேசுகிறாரு, அதே இந்திரா காந்தியை பற்றி
அறகுறையா அறவேக்காட அரசியல் பண்ற அண்ணாமலை படிக்கணும். இந்திரா காந்தியை பத்தி வாஜ்பாய் என்ன சொன்னாரு, அம்மா துர்கா தேவினார், இந்த தேசத்தின் துர்கா தேவினார், இதை படிக்காம எமர்ஜென்சி இந்திரா காந்தின்னு வாய்க்கு வந்த மாதிரி பேசினார். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் விமானத்தில் தப்பிக்க முயற்சி செஞ்சார் என்றார். அதே ராஜீவ்காந்தியை பற்றி என்ன சொன்னார், வாஜ்பாய் அவர்கள் பாராளுமன்றத்தில் எனக்கு உடல்நிலை சரியில்லை, உடல்நிலை சரியில்லை என்றை புரிந்து கொண்டு என்னுடைய மேல் சிகிச்சைக்காக ஒரு குழுவிலை என்னை அமைத்து அமெரிக்காவுக்கு அனுப்பினார், நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கிறார். இந்த வரலாறுலாம் தெரியும் அண்ணாமலைக்கு. வாஜ்பாயை மதிக்காதவர்கள், வாஜ்பாயை ஒரு தலைவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த ஆர்எஸ்எஸ் சங்கிகள் சொல்வதெல்லாம் கேட்டுக்கொண்டு இங்கே வாய்க்கு வந்த மாதிரி உளர்றாரு. இது அவருக்கு நல்லது இல்லை. நாங்கள் வாதம் பண்ணுறதுக்கு வரோம் வரோன்றோம், ஒன்று அவர் வரமாட்டேன்றார், இல்லை நான் கமலாலயம் வர தயாராக இருக்கேன், இன்றைக்கின்னு ப்ரெஸ்ஸை கூப்பிடுங்க, ஃபிக்ஸ் பண்ணுங்கள், இந்திரா காந்தி அம்மையாரை பற்றி பேசுவோம், ஹிஸ்ட்ரி ஷீட்டை பற்றி பேசுவோம். இப்போ எங்கள் நீதிபதி வந்து அவர் பேசின பேச்சில் என்னென்னா வழக்கெல்லாம் போடலான்னு சொல்லுவார், எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அண்ணாமலை இன்னொன்று சொல்கிறேன், உங்களை மாதிரி கோழைகள் இல்லை, நெருப்பாற்றில் நீதி வந்தவர்கள். ஒரு நீதிமன்ற ஆணை 2004 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு, நீதிமன்றம்னா கீழ்கோட்டை உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த தீர்ப்பை படிச்சுன்னா நீ மண்டிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கிட்ட, எல்லாம் விட்டா போதும் என் வழக்கை வந்து தள்ளுபடி செய்யுங்கன்னு கேட்பான். நான் நீதிமன்றத்தில் ஏறி உங்களுடைய ஆட்சியில், பிஜேபி ஆட்சியில், உங்களுடைய ஆர்எஸ்எஸ் தோழர்களால் சிபாரிசு செய்யப்பட்டு என் மேலே வழக்கு போட்டீங்க, 4 வழக்கு நீதிமன்றத்தில் நான் சொன்ன இந்த வழக்கை நடத்துங்க, இன்னும் தீவிரமாக நடத்துங்க, சிபிசிஐடி சிபிஐ கிட்ட நடத்துங்க, லோக்கல் போலீஸ் சரியாக விசாரிக்காது, என் மேலே தானே எஃப்ஐஆர் இருக்குது, விசாரிங்க நீதிமன்றத்தில் முறையிட்டு. என்னுடைய வழக்கறிஞர் நீதியரசராக இருந்த சந்துரு, என்னுடைய வழக்கு தான் கடைசி வழக்கு அவர் நடத்தினார், அப்புறம் நீதிபதி ஆகிட்டார். நீதியரசர்கிட்ட நீதிபதி சந்துரு அவர்கள் சொன்னார், இந்த வழக்கை இன்னும் வலிமையாக நடத்த சொல்கிறார் என்னுடைய கிளைண்ட், சாதாரண போலீஸ் நடத்தக்கூடாது, சிபிசிஐடியில் எஸ்பி லெவலில் நடத்த சொல்லுங்கள், சவால் விடுறாரு அப்படின்னார். அப்போ நீதிமன்றத்தில் காவல்துறை என்ன சொன்னதுன்றதை ஒரு பக்கம் மட்டும் படிக்கிறேன். இந்த நகல் தீர்ப்பு ஆன்லைனில் இருக்குது, அண்ணாமலை ஃபஸ்ட்டு படிக்கணும். பத்திரிகையாளர்லாம் கூப்பிட்டு நான் சொன்னது தவறு அப்படின்னு அவர் மன்னிப்பு கேட்கும் வரை நாங்கள் விடமாட்டோம். இந்த நீதிமன்ற தீர்ப்பில் சொல்கிறாங்க, நான் தான் பெட்டிஷனர், தி பெட்டிஷனர் கேன் கெட் அக்யூட்டட் ஆஃப்டர் ட்ரையல் ஆர் குவாஷ் இன் த ப்ரொசீடிங்ஸ், பட் தி கான்ஸ்பிரசி ஆஃப் த சிட்டி போலீஸ் டு ஃபாய்ஸ்ட் அ ஃபால்ஸ் கேஸ் ஷுட் பி எக்ஸ்போஸ்ட் டு ப்ரிவென்ட் அபூஸ் ஆஃப் லா அண்ட் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். அடுத்தது சொல்கிறார், ஆனரபிள் ஜஸ்டிஸ் முன்னாடி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்பறது ஒரு ஐ சுப்பிரமணியம், உங்களுக்குலாம் தெரியும், அவர் தான் வந்து நம்பர் 1 பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், ஃபேமஸான பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஐ சுப்பிரமணியம் சொல்கிறார், தி லேண்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வுட் கண்டென்ட் தட் இஃப் த கோர்ட் வாண்ட் சார்ஜ் மே பி குவாஸ்ட், நான் எந்த இடத்துலையும் என்னை விட்டுருங்க, என் வழக்கெல்லாம் குவாஷ் பண்ணுங்க, நான் கேட்கல. நீதி அரசர்கிட்ட பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்கிறார், நீங்கள் குவாஷ் பண்ணிவிடுங்க, இதுக்கு மேலே இதை விசாரிக்க வேண்டியதில்லை, இதை தான் எங்கள் வரலாறு. நாங்கள் யாருக்கிட்ட மண்டியிடலை, மன்னிப்பு கேட்கலை, எங்கள் பரம்பரை, எங்களுடைய பின்னணி, எங்களுடைய வரலாறு நீதிமன்றத்துக்கிட்ட நாங்கள் தவறு செஞ்சுட்டோம், குவாஷ் பண்ணுங்கன்னாங்க. இதை தான் காங்கிரஸுடைய வரலாறு, எங்களுடைய பின்னணி. இந்த நீதிமன்றத்துடைய ஆணையெல்லாம் படிங்க. எவனோ ஒருத்தர் ஆ ஊன்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு அந்த ஆவு பேச்சை கேட்டு இப்படிலாம் பேசுனீங்களா, என்ன நடக்கும்? எங்கள் நீதி அரசர் சொல்லுவார், பேசுங்க, உனக்கு நீங்கள் பேசுங்க. இவர் வந்து குணசேகரன், ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி, காங்கிரஸ் கட்சியில் இருக்காங்க. இப்போ தலைவர் சொன்ன அந்த உத்தரவு வந்து கிரிமினல் ஓபி நம்பர் 3443 ஆஃப் 2004.
கிரிமினல் ஓபி நம்பர் 3442-346 ஆஃப் 2004. உத்தரவு தேதி வந்து 19/4/2004. நீதியரசர் அசோக் குமார் அவர்களால் வழங்கப்பட்ட உத்தரவு. அவ்வாறு உத்தரவு இருக்க பிஜேபி தலைவர் ஹிஸ்ட்ரி ஷீட்டர் ரவுடி ஷீட்டர் அப்படின்னு ஒரு போர்டை காயின் பண்ணியிருக்காரு. ஹிஸ்ட்ரி ஷீட்டர் அப்படின்னு சொன்னால் ஐபிசி அஃபென்சஸ் வந்து பரவலாக ஸ்டேஷனில் இருக்கணும், வெவ்வேறு ஸ்டேஷனில் இருக்கணும். இருந்துட்டு அந்த லிஸ்ட்டை எடுத்துட்டு ஒரு 5 கேஸுக்கு மேலே வந்தால் தான் ஹிஸ்ட்ரி ஷீட்டான்னு சொல்ல முடியும். அதுவும் ஹீனியஸ் அஃபென்சஸாக வரணும். இப்போ வந்து ஐபிசின்றது கிடையாது. இப்போ வந்து நியூ ஆக்ட் வந்து போச்சு, விச் இஸ் கால்ட் பாரதிய நியாய சனிதா 2023. 1 July 2024 என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு வந்துடுச்சு. அவ்வகையில் ரவுடி ஷீட்டர் அப்படின்னு சொன்னால் பப்ளிக்கு பயம்புறுத்துகிற வகையில் சேஸ் பண்ணியிருக்கணும், பாம்பு போட்டிருக்கணும், அதை மாதிரி இன்சிடென்ட்ஸ் நிறைய வந்திருக்கணும். வந்திருந்தால் ஊ ஆஸ் டிக்கர் அப்படின்னு சொன்னால் தி எஸ்பி ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட் ஆர் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஷுட் டிக்கர் ஆஸ் தே ஆர் தி ஹிஸ்ட்ரி ஷீட்டர் அண்ட் ரவுடி ஷீட்டர். அப்படின்னா அந்த ஹிஸ்ட்ரி ஷீட்டருக்கு ஒரு நம்பர் இருக்குது, ரவுடி ஷீட்டருக்கு ஒரு நம்பர் இருக்குது. அவ்வா பிஜேபி லீடர் அப்படி சொல்லியிருந்தாருன்னா அந்த நம்பரை அவரால் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? அவ்வாறு நம்பர் இல்லாமல் அதை மாதிரி ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் பேசலாமா? பேசுறதும் கூட பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரிஞ்சு தலைவர் அவர்கள் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்தார் அப்படின்னு தெரிஞ்சு பண்ணியிருக்கியே, அப்போ எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டிஸ் ஆக்ட் மேலே பாயாதா? அப்படி எஸ்சி அட்ராசிட்டிஸ் ஆக்ட் மேலே பாஞ்சா உனக்கு முன்ஜாமீன் கிடைக்குமா? இதுக்கு வந்து கோர்ட்டு அணுக முடியும், கமிஷன்லேயும் போய் புகார் கொடுக்க முடியும். இவ்வளோ தவறு இருக்குது. அதுக்கும் மீறி போனீன்னா நீ தனிப்பட்ட நபரை இப்படி வந்து அவதூறு பேசியிருக்கியே, அதனால் உனக்கு வந்து டிஃபமேஷன் கேஸ் உண்மையில் வராதா? நாங்கள் நஷ்டஈடு கேட்க மாட்டோமா? டேமேஜஸ் டிஃபமேஷன் அப்படின்றது பழைய செக்ஷன் வந்து 499 ஐபிசி, இப்போ புது செக்ஷன் வந்து 356. இந்த 356 டிஃபமேஷன்றது ரெண்டு வகை. ஒன்று வந்து எழுத்தால் பேசினா அது பேர் லிபல், இன்னொன்று வாய் பேச்சு பேசினா அது பேர் ஸ்லாண்டர். அது எப்போ எந்த இடத்துல பேசுகிறாங்க? வென் யூ மேக் நோட் டு தி பப்ளிக் அட் லார்ஜ், பொதுமக்கள் கூடியிருக்கிற ஒரு பகுதியில் இதை மாதிரி ஒரு வார்த்தை சொன்னியே அது நியாயமா? இதனால் டேமேஜஸ் அங்கே கேட்கக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த ஸ்பீச் வந்து வேறு மக்கள் சமுதாயத்தோட அனைத்து மக்களும் கேட்டிருக்காங்க. அங்கே கேட்கக்கூடிய அந்த ஸ்பீச் வந்து ஹேட்டட் ஸ்பீச்சாக மாறி இருக்கு பப்ளிக்கில். அந்த ஹேட்டட் ஸ்பீச்சுக்கு நாங்கள் பில் போட மாட்டோமா? இதெல்லாம் கருத்தில் வச்சு பேசக்கூடாதா? அதனால் எங்கள் தலைவர் கூறியது போல மன்னிப்பு கேட்கும் வரை இதுக்கான சட்ட ஆலோசனை வழங்கப்படும். தேங்க்யூ. அவர் பேசினது வந்து அவதூறு. இந்த அவதூறு பேச்சுக்கு சட்டத்தில் என்ன எடுக்கிறதுன்னு தெரியும். அதுதான் கேர் எனக்கு என்ன என்னுடைய சந்தேகம்லாம் அவர் ஐபிஎஸ் படித்தாரா இல்லையான்றது தான். அதை ஆய்வு பண்ணோம். இப்போ உதித் சூர்யா வந்து மருத்துவர் மாணவராக வந்து சேர்ந்தார். மருத்துவர் மாணவராக வரும்போது அவருக்கு ஒன்றுமே தெரியலன்னு சந்தேகத்தின் பேரில் கொடுத்த பேர் விசாரணை ஆரம்பித்தாங்க. அதுமாரி இவர் என்ன காவல்துறை பார்த்துருப்பார்? அங்கே போனால் நான் கன்னடிகா மக்களுக்கு விசுவாசமானவன்றாரு. நான் தமிழ்நாட்டை சார்ந்தவனாக இருந்தாலும் காவேரி பிரச்சனையில் நான் கன்னடிகா தான். ரைட். இப்போ இது தெரியும் அவருக்கு, இந்த சட்ட சிக்கல்னான்னு தெரியும். அப்போ உனக்கு யார் உன்னுடைய தலைவர்கள் இப்படிலாம் பேசணும்னு பயிற்சி கொடுத்துருக்காங்களா? இதுதான் பிஜேபியுடைய சித்தாந்தமா? நீ என்ன ஒன்றாலும் பேசலாம் பொது வெளியில். இப்போ நாங்கள் ஏதாவது அவரை பற்றி அநாகரிகமாக அவதூறாக பேசியிருக்கோமா? சொல்லுங்கள். வேறாவது பேசினா கூட சொல்லுவோம் நாங்கள் இப்படிலாம் அவதூறு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். அப்போது அண்ணாமலை என்ன நினச்சிருக்காருன்னா இந்த தேசம் அவருடைய தேசம், இந்த சட்டம் அவருடைய சட்டம், இந்த நாடு அவருடைய நாடு, நீதிமன்றங்கள் அவருடைய நீதிமன்றங்கள், காவல்துறை அவருடைய நீதிமன்றம்னு ஒரு கனவு கண்டுட்டு இருக்காரு. அண்ணாமலைக்கு சொல்கிறேன், எங்களுக்கு பாதுகாப்பு இதுதான், சட்ட பாதுகாப்பு தான் எங்களுக்கு. இதை வந்து பாபா சாஹிப் அம்பேத்கரும் ஜவஹர்லால் நேருவும் எங்களுக்கு வடித்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருக்கும் பொழுது பாபா சாஹிப் அம்பேத்கர் எழுதிய சட்டம் தான் எங்களுக்கு. நீ இதை மதிக்கவே மாட்டேன், இதை தான் மாற்றணும்னு துடிக்கிறீங்க நீங்கள். அதனால் இது மேலே நம்பிக்கை இல்லை எங்களுக்கு, இது மேலே தான் நம்பிக்கை இருக்குது. அரசியலமைப்பு சட்டத்தின் மேலே நம்பிக்கை இருக்குது. இந்த அரசியலமைப்பு சட்டம் நீங்கள் பேசிய பேச்சுக்கு முன்ஜாமீன் கிடைக்குமா?
நான் இப்போ வந்து ஒரு வழக்கு தாக்கல் பண்ணேன்னா அண்ணாமலைக்கு முன்ஜாமீன் கிடைக்குமான்றத பத்திரிகையாளரை கேளுங்க. அவரை அவர் ப்ரூவ் பண்ணணும். நான் வந்து ஹிஸ்ட்ரி ஷீட்டை ரவுடி ஷீட்டுன்றதை ப்ரூவ் பண்ணணும். எங்கேயாவது இருக்கா அது மாதிரி, எந்த காவல் நிலையத்தாலும் அது இருக்கா? அப்போ நீ அவதூறு பேஸ்ட்டாக விட்டுருவாங்களா? அதுதான் காங்கிரஸ் காங்கிரஸ் என்பது என்ன? மன்னிக்க தெரிந்த கட்சி தான் காங்கிரஸ். உன்னை மன்னிக்கிறோம், நீ வந்து மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கலன்னா உன் மேலே எல்லா அவதூறு வழக்குகளும் என்னென்ன சட்டத்தில் இடம் இருக்கோ நாங்கள் போடுவோம். இதை உங்களுடைய தலைமை மோடியும் நட்டாவும் ரசிக்கிறார்களா? இதை தமிழ்நாடோட விடமாட்டோம், இந்த தேசம் முழுவதும் அதை எடுத்துகிட்டு போவோம். இந்தியா முழுவதும், இந்தியா முழுவதும் எல்லா மாநிலத்திலையும் ஒரு மாநில தலைவர் இப்படி பேசுகிறார, அதை நியாயமா மக்கள்கிட்ட கொண்டு போவோம் நாங்கள்.